ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது மேக்ஸிமம் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே மொத்தம் 10 விதமான டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின தகவல் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னது 10 டைப்ஸ், எனக்கு தெரிஞ்சது ஒரு எப்டி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எப்டிலேயே வந்து 10 விதமான டைப்ஸ் வந்து இருக்குது. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவதா, ஃபிக்ஸட் டெபாசிட்ல 9.5% கொடுக்கக்கூடிய பேங்க் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அது என்ன பேங்க் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ முதலாவதா ஃபிக்ஸட் டெபாசிட் டைப்ஸ் வந்து பார்த்துடலாங்க. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதலாவதா என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. இது நார்மலா இந்தியன் ரெசிடென்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதலில் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஆவரேஜா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5%ல இருந்து 6.5% வரைக்கும் இருக்கும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, டாக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலா இப்ப ஃபிக்ஸட் டெபாசிட் 10 இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அப்படின்னா, 5 வருஷம் அப்படின்னா, 10 வருஷம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுல டாக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா 5 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் தான். ஸோ 5 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க முதலீடு பண்ணும்போது 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஷன் 80C வந்து காமிச்சிக்கலாம். இன்கேஸ் வந்து ஓல்டு ரிஜிமில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இது ரெண்டாவது விதமான எப்டி. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்பிஐனுடைய ரெப்போ ரேட்டை பொறுத்து உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அமையும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆர்பிஐனுடைய ரெப்போ ரேட் வந்து 6.5% இருக்குன்னா, நீங்கள் முதலீடு பண்ண அமௌண்ட்டுக்கு 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இதே அடுத்த மாதம் வந்து 8% ஆகுதுன்னா 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த மாதம் 5% ஆகுதுன்னா 5%க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதலீடு வந்து பண்ணிக்கலாம். நாலாவதா பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக எல்லா பேங்க்லேயுமே இருக்கு, நீங்கள் கூட கேட்டு பார்த்துக்கலாம். அதாவது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ முதலீடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டு ரெண்டுமே வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. அதான் வந்து ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் 10,000 ரூபா மட்டும் நீங்கள் லிக்விடிட்டியாக வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 90,000 ரூபாயை ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த 90,000 ரூபாய்க்கு அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கும். இதுவே நார்மலாக நீங்கள் 1 லட்சம் ரூபா அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எவ்வளோ கிடைக்கும், 2.5% வந்து 4% வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். பட் 10,000 ரூபா வந்து லிக்விடிட்டியாக வச்சுட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்போ எடுத்துக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி 90,000 ரூபாயை வந்து அப்படியே ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட் மாற்றிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இமீடியட்டாக பணம் தேவைப்படுது, ஒரு 40,000 ரூபா தேவைப்படுது அப்படின்னா 90,000 ரூபாயில 40,000 ரூபா மட்டும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டக்குன்னு வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 50,000 ரூபா அப்படியே ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடியது தான் இந்த ஃபிக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட். இது சம்மந்தமாக கூட தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பேங்க் தரப்பில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 0.5% அதிகமாக கொடுப்பாங்க 60 வயசு மேற்பட்ட நபர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதலீடு வந்து பண்ணும்போது. இது விதமான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட். அடுத்ததாக கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது HFC அண்ட் அதே மாதிரி NBFC, இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி, அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் வந்து நார்மலாக பேங்க் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்டை விட அதிகமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.75% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேரளா டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அது 7%, எல்ஐசி 7.75, மகேந்திரா ஃபைனான்ஸ் பாருங்கள் 8.1% கொடுக்குறாங்க, மணிப்பால் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 8.25%, முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 8.38%, பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 7.6, ஸ்ரீராம் வந்து அதிகமாக கொடுப்பான் 8.47% கொடுக்குறாங்க, அதே மாதிரி சுந்தரம் ஃபைனான்ஸ் 7.75% வந்து கொடுக்குறாங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட். அதாவது இந்த குமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு நன்மை இருக்கு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மெச்சூரிட்டி அந்த எப்படி எப்போ மெச்சூரிட்டி ஆகுதோ அப்போ நீங்கள் எடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி போட்டு அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கான எப்படி வந்து போடுறீங்க, அது வந்து மாதம் மாதம் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்கள் எடுக்காமல் குமுலேட்டிவாக செலக்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் எவ்வளோ வட்டி அமௌண்ட் வருதோ அது ப்ளஸ் அந்த வட்டி தொகைக்கு ரெண்டாவது வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும், கூட்டு வட்டி கணக்கில் ஆட் ஆகிட்டே போகும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஆட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். இது குமுலேட்டிவ் எஃப்டி. நான் குமுலேட்டிவ் எஃப்டி அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து மாதம் மாதம் ஒரு அதில் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேருந்து ஒரு பைசா உங்களுக்கு தேவைப்படும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வதற்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அல்லது ஆனுவலி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த டேர்மை பொறுத்து, இப்போ குவார்டர்லி அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த எஃப்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் ஒரு பகுதி வந்து கொடுத்துருவாங்க. இது நான் குமுலேட்டிவ் எஃப்டி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலபுள் எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து முதலீடு பண்ணியிருக்கீங்க, ஒரு வருஷத்துக்கான எஃப்டியில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு ஆறு மாதத்துலேயே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வருஷம் முடியாததுக்கு முன்னாடி ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பணம் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அது சர்டன் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து காலபுள் எஃப்டி. நான் காலபுள் எஃப்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் உங்களால் வந்து அந்த பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்ட பணத்தை மெச்சூரிட்டி ஆகும்போது மட்டும்தான் எடுக்க முடியுமோ இல்லையா, நடுவில் வந்து எடுக்க முடியாது. இது வந்து நான் காலபுள் எஃப்டி. ஸோ இந்த மாதிரி பத்து விதமான எஃப்டி டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு எஃப்டியில் நீங்கள் பணம் போடுறதுக்கு முன்னாடி எந்த டைப்பில் நீங்கள் பணம் போட போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் பணம் போடுறீங்க அப்படின்னா அது 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட போகிறீங்கன்னா அது இன்னொரு பேங்க்கில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் எஃப்டியாக வந்து போடுங்க. ஏன் அப்படின்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி இப்போ ஒரு பேங்க்கில் நீங்கள் 5 லட்சம் ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க, அந்த பேங்க் ஏதாவது ஒரு பிரச்சனை திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பணம் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது 5 லட்சம் ரூபா கொடுத்துருவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுவே நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபா ஒரே பேங்க்கில் எஃப்டி வந்து போட்டிருக்கீங்க, இந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபா மட்டும்தான் கிடைக்கும், மீது 5 லட்சம் ரூபா கிடைக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு பேங்க்கில் எஃப்டி போட போகிறீங்கன்னா 5 லட்சத்துக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக எந்த பேங்க் வந்து 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஏர்டெல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. ஸோ இவங்க எங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி இவங்க 9.5% கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே அடுத்தடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5% அதிகமாக போட்டு 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. லோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பாருங்க, 1000 ரூபாய், குறைந்தபட்சம் 1000 ரூபா முதலீடு வந்து பண்ணணும், அதிகபட்சம் எவ்வளோ ஆனால் முதலீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு டென்யூர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டென்யூர் வந்து இருக்குது, ஷார்ட் டேர்ம் கோல்ஸு, மிடில் டேர்ம் கோல்ஸு, லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்கான எப்படி, மீடியம் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னா 12 மாதத்துலேருந்து 36 மாதம், அதாவது 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம். அண்ட் அடுத்ததாக லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செக்யூரிட்டி அண்ட் அசூரன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏர்டெல் ஃபினான்ஸ் பேங்க்லேயும் உங்களுக்கு இந்த DIGCC கேரண்டி படி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஏர்டெல் ஃபைனான்ஸாக பேங்க்கை வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபா வந்து கிடச்சிரும், கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமாக உங்களுக்கு 5 லட்சம் ரூபா வந்து கிடச்சிரும். இது 100% RBI சப்சிடரி. ஸோ அதனால் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏர்டெல் ஃபைனான்ஸ் இந்த பேங்க்கில் வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய்க்கு 9500 ரூபா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குது. சரி, இவங்க எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் நம்மளுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அமௌண்ட்டை முதலீடு வந்து பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு சேஃபான பேங்க் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக RBI சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.